தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸோடைய மூவ் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியுடைய வியூ என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கரெக்ஷன்ஸுடைய ஃபஸ்ட் பையிங் ப்ரெஷர், இது செகண்ட் பையிங் ப்ரெஷர், இது ஃபஸ்ட்டு சேலிங் ப்ரெஷர், இது செகண்ட் சேலிங் ப்ரெஷர். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இந்த செகண்ட் சேலிங் ப்ரெஷரை இப்போ என்ன செஞ்சிருச்சு, பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணி மேல் நோக்கி போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து நடக்கிறது இது தனியான கரெக்ஷன், இது வந்து செப்பரேட் கரெக்ஷன். இதுக்கும் இதுக்கும் இடையில் நடந்த கரெக்ஷன் செப்பரேட், இந்த இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் இடையில் நடந்த கரெக்ஷன் செப்பரேட்டு. இது பிரேக் அவுட் ஆகி மேலே போயாச்சு, இதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கிற மூவ் வந்து தனி மூவு. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் இது மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வியூவில் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட வியூ வந்து பிஃபோர் யூ ட்ரேட், ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட வியூ எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன், உங்களுக்கு திருப்பியும் கூட ஒரு இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, பிஃபோர் யூ ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை கரெக்ஷனில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குதாங்கிறது. அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம சப்போர்ட்டில் பை பண்ணலாம், இல்லைனா சேல் பண்ணக்கூடாது. இதில் வந்து சப்போர்ட்டில் இல்லைனா சேலும் பண்ணக்கூடாது. ஸோ பை பண்ணுறதுக்கு சான்சஸ்னா பை பண்ணலாம். கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வெயிட் ஃபார் தி பிரேக் அவுட். டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா சேல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல செக் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு இது வந்து. ஸோ அப்போ மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டுருக்குன்னா, திருப்பி அகெயின் ஒரு கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஓகே, கரெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்ஷன்ஸ்னால் ஒரு பையர்ஸும் சேலர்ஸும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மேலேயும் கீழேயும் நடந்து மூமெண்டம் நடந்துகிட்டே இருக்கிறது தான் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்ஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அது பையர்ஸ் இல்லை சேலர்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஃபஸ்ட் மூவ், இது செகண்ட் மூவ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரெண்டில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ரெண்டே ரெண்டு சப்போர்ட் கிடச்சிருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்குது, இன்னொரு அதே இடத்துல சேமாக மார்க்கெட் அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை. ஸோ அப்போ இந்த வாரம் மார்க்கெட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது சப்போர்ட்னு சொல்கிறோம், இப்போ மார்க்கெட் எங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எங்கே வரப்போகுது, இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இப்போது இந்த கரெக்ஷன்ஸில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் அப்போ இதுக்கப்புறம் இது கீழ் நோக்கி போயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. அப்போ மார்க்கெட்டில் இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது கீழ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எவ்வளோ தூரத்து வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 21,400 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வாரத்தில். அப்போ எவ்வளோ தூரம் மூமெண்டம்னா, பெரிய மூமெண்டம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மூமெண்டம் வந்து இப்படி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து இறங்கி திருப்பி மேலே திருப்பி இறங்கி இப்படி தான் அந்த மூமெண்டம் இருக்கும். ஒருவேளை இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா, இதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் மூமெண்டம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி நம்ம அக்யூரேட்டாக இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் போன வாரத்தை வீடியோவில் கூட நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஜூன் செகண்ட் அன்னைக்கு நெஃப்டியில் ஒரு மூவ் இந்த மாதிரி நடந்து மேல் நோக்கி பிரேக் அவுட் நடந்திருந்தது, அதனால் இது மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கரெக்ஷன்ஸ் அப்போ இது மூமெண்டம் வந்து இந்த வாரம் எவ்வளோ எதுக்குள்ளே இருக்கலாம்னா, இந்த ஹைட் டூ, அதாவது 23,000 to 22,000 22,400 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இந்த வாரம் இருக்க போகுது. பெரிய மூமெண்டம் இருக்க போகிறது இல்லை. போன வாரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கீழே, போன வாரம் நம்ம கீழே இருந்துச்சுன்னோம், கீழே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு சொன்னோம், இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம்,
22,600 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்த ஹைட் அதுக்கு மேலேயே என்ன செஞ்சிருச்சு, மார்க்கெட் போயிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து 22,000 இருந்து 22,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 600 தாண்டி மார்க்கெட் 23,000 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த வாரம் மார்க்கெட் என்ன செய்ய போகுதுன்னா, இங்கேருந்து திருப்பி கீழ் நோக்கி இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியில். ஸோ இதுக்கு நமக்கு ரிலேட்டடாக போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே சப்போர்ட் எடுத்துருச்சு, கீழே இங்கே க்ளோசிங் கொடுத்துருந்து. இதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் போகும்னா ஹைட் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சு. ஐசிசி பேங்க் இந்த ஹைட் வரைக்கும் 373 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹைட் வரைக்கும் போகலாம்னு சொன்னால் அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் எங்கே 393 வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. கொடாக்கு திருப்பி நம்ம இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம், இங்கே ஹைட்லேருந்து இந்த ஹைட்டை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை கிட்டத்தட்ட வித்தின் 3 டேஸில் இந்த ஹைட்டை நம்ம போட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2 டேஸாக அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது கொடாக் பேங்க். எஸ்பிஐ நம்ம அந்த ஹைட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம், பட் இன்னும் அது வரைக்கும் ரீச் ஆகலை. கொஞ்சம் நியர்பை வரைக்கும் வந்திருக்குது அவ்வளோதான், ஆனால் ரீச் பண்ணலை எஸ்பிஐ. ஆக்சிஸ் பேங்க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுக்கும் மேலே போயிடுச்சு, மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேருந்து திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்குது. இண்டஸ்இன்ட் பேங்க்கில் பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம், இது கிளியர் வியூவும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதுவும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, இதுவும் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இன்னும் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ இது டெய்லியில் இந்த கீழே க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். 377க்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு தெரியும். கொடாக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட், இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குங்க, இம்பார்ட்டண்டாக மாருதி, ரிலையன்ஸு, எஸ்பிஐ, கொடாக்கு, நெஸ்லே இந்தியா. ஸோ ஒரு 10-12 ஸ்டாக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ்னு சொன்னால் ரிலையன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்பிஐ இருக்குது மெயினாக. ஸோ ரிலையன்ஸ் வந்து மெயினாக நம்ம நிஃப்டியை வந்து இது பண்ணோம். ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்து வியாழக்கிழமை வருது, மோஸ்ட்லி அதோடைய ரிசல்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது செகண்ட் ஹாஃபில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிலையன்ஸில். ஸோ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி எனக்கு இந்த மூமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பிஐ ஃப்ரைடே என்றைக்கு வருது எஸ்பிஐ, ஸோ அது வந்து செகண்ட் ஆஃப் 2 to 3 இந்த டைமில் எஸ்பிஐயோட ரிசல்ட் வரலாம். மோஸ்ட்லி அந்த டைம் தான் வரும் எஸ்பிஐயோட ரிசல்ட்டு. ஸோ அந்த டைம் வரலாம். நாளைக்கு கொடாக் பேங்க்கோட ரிசல்ட் இருக்குது. ஸோ கொடாக் பேங்க் ரிசல்ட் நாளைக்கு தெரியும், அதை வச்சு தான் நாளைக்கு மூமெண்ட்டுமே மார்க்கெட்டில் இருக்குது. ஒருவேளை 1370க்கு மேலே மார்க்கெட்டில் நாளைக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக கொடாக்கில் பெரிய ஒரு அப்மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒருவேளை 1370க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு, இதுக்கு மேலே போகலன்னா நேராக அடுத்த சப்போர்ட் இந்த லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு, எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கொடாக் பேங்க்கில். ஓகே, ஸோ அப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ அப்போ நெஃப்டியும் பேங்க் நெஃப்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு க்ளோசிங் வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம். நாளைக்கு க்ளோசிங் ஒரு வேளை இதில் வந்து நம்ம ஹவர்லியில் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வியூவு. இதை நான் உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் ட்ரேடருடைய டெலகிராம் சேனலில் கூட போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரைட், இது இப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஹவர்லியில் பார்க்கலாம். எப்போ இது ஓகே, ஹவர்லியில் பார்த்தோம்னா மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹவர்லியில் இதுதாங்க அந்த கரெக்ஷன்ஸ், பாட்டம் லைனு சப்போர்ட்டு 21,200, மேலே ரெசிஸ்டன்ஸு இவங்களுக்கு இங்கே இந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க அக்யூரேட்டாக மார்க்கெட் இருக்க போது, இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போது. எப்போ இது கீழே இறங்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஒருவேளை 22,471க்கு மேலேயே நாளைக்கு ஒருவேளை க்ளோசிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே மூமெண்டம் இருக்குங்க. இதை வந்து நான் சொல்கிறது இன்ட்ராடே இல்லை, நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே. ஒருவேளை எப்போ 22,471க்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்குதோ ஹவர்லியில், இதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கிடுங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் நாளைக்கு க்ளோசிங் வச்சு தான் டிசைட் பண்ண போகிறோம் இந்த மார்க்கெட்டில் மேலே திருப்பியும் கரெக்ஷன்ஸ் எடுக்க போகுதா. அப்படி இல்லை, நம்ம ஒருவேளை இதுக்கு மேலேயே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மார்க்கெட் 23,000 வந்து ஒரு தடவை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. எப்போது இதுக்கு மேலே ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பியும் ஒரு தடவை 23,070 வரைக்கும் போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லாமல் க்ளோசிங் கீழே கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து என்ன செய்ய போகுது, இது கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இந்த மாதிரி கூட இருக்கலாம், மேபி இது நம்ம சொல்கிறது வந்து க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா திருப்பி மேல் நோக்கி போயிட்டு இதுக்குள்ளே தான் ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஆனால் நான் சொல்கிற வியூ, நான் அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக திருப்பி என்ன செய்ய போகுது, 21,400 கீழே அந்த
400 கண்டிப்பா என்ன செய்ய போகுது, இந்த வாரத்துல ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்க் நிஃப்டில. எதுக்காகன்னு சொல்லிட்டேன், ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியுடைய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு கோடக் பேங்க் ரிசல்ட் வச்சு டிசைட் பண்ணிடலாம் மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்கான வியூவு. ஓகே, இது ஏன் இப்படி நம்ம கரெக்ஷன்ஸ் இதை செப்பரேட்டாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்னொரு டேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பாருங்கன்னா ஆல்ரெடி ஒரு பார் ரிப்ளை போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுங்க. டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இதில் ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இதில் ஒரு பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது செப்பரேட்டாக ஒரு கரெக்ஷன் நடக்குங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் தான் இப்போ பேங்க் நிஃப்டியில் டெய்லி டைம் ஃப்ரேமில் நடந்துட்டுருக்கு. இது வந்து நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டு June 19 அன்னைக்கு நடந்த வியூவு. இதே மாதிரியான வியூ தான் இப்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு இந்த குரூப்பில் நம்மளுடைய தமிழ் ட்ரேடர் ட்ரைனிங் குரூப்பில் உங்களுக்கு பேச முடியும். இந்த செப்பரேட்டாக இது கரெக்ஷன் நடக்க போகிறாங்க. இந்த கரெக்ஷன்ஸ் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதனால் இது வந்து ஒருவேளை திருப்பி இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் மார்க்கெட் இது எந்த சைடு போகுது. மேபி இது வந்து மேல் நோக்கி போகலாம். அது நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரே நாளில் நடக்க போகிறது இல்லை, இந்த வாரத்துலேயும் நடக்க போகிறது கிடையாது. இது வந்து இன்னொரு 3 வாரத்தில் இது இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. இந்த 3 வாரமும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சை விட்டு எப்போ வந்து 3 வாரத்துக்கு அப்புறம் மேலே பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் பெரிய மூமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெஃப்டி அனலைஸ் பண்ணலாம். நெஃப்டி வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 5:30 to 8:00 இருக்குது. ஈவினிங் 7 to 9:30 இந்த 2 டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் இண்டிகேட்டர்ஸோ ட்ரிக்ஸு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான எதுவுமே இருக்காது. பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தரப்படும்னா கேண்டில் சிக்ஸை நீங்கள் ஆல்ரெடி சீக்ரெட் ஆஃப் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் சொல்லி யூடியூப்பில் நான் வீடியோஸ் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து நான் திருப்பி இங்கேயே உங்களுக்கு திருப்பி சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் அதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம கிளாஸுக்கே வரணும். அது தெரியாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த சீக்ரெட் ஆஃப் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் வீடியோஸை பார்த்துட்டு கேண்டில் சிக்ஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில் சிக்ஸ்னா என்ன, சப்போர்ட் லெவல் கேண்டில் சிக்ஸ்னா என்ன, என்னென்ன கேண்டில்ஸ் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுடைய மூவை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது இந்த கேண்டில்லாம். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறது கரெக்ஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இந்த கரெக்ஷன்ஸில் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன், ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த கண்டினியூஷன் பேட்டர்னா எப்படி நடக்கும், ட்ரெண்ட் ரிவர்சல்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு டீப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இந்த கிளாஸஸில் நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவதுனா டீடெயில்ஸ் எனக்கு கேளுங்க. ஏன்னா நிறைய டீடெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஃபோன் பண்ணால் தான் டீப்பாக என்ன செய்ய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு மெசேஜ்லேயோ ஒரு கமெண்ட்ஸ் மூலமையோ இது தெரிஞ்சுக்கிற முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது டீடெயில் வேணால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் நெஃப்டியை பார்க்கலாம். நெஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ நெஃப்டியோட மூமெண்டம் போன வாரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு போன வாரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. 10,850 ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு. இதுக்கடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகுமா, இல்லைனா ஒரு வேளை இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தது தான் இதை பற்றி நெக்ஸ்ட் வியூ சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கடுத்து மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி தான் இருந்தது. மேலே போனதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கரெக்ஷன்ஸ் எதுக்கு எதுக்கு நடக்குதுன்னா 11,235 இந்த ரேஞ்சுக்கும் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு தான் இது டிசைட் ஆகும். நாளைக்கு இந்த கேண்டில் ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ஒரு வேளை இதுக்கு கீழே ஹவர்லி டெய்லியில் க்ளோசிங் இருந்துச்சுன்னா திருப்பி மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ தூரத்து வரைக்கும் இறங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை இது கீழே க்ளோசிங் கொடுச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 11,800 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெஃப்டியில். எப்போனா 11,000 இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா 11,080 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 11,800 வரைக்கும் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10,800 இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போனா 11,080 கீழே ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா திருப்பி உங்களுக்கு மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து திருப்பி 11,400 வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு 11,235 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மேலே போகலாம். மேலே போச்சுனாலும் எவ்வளோ தூரத்துக்கு போகும்னா 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போனாலும் ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக வரலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதாவது 11,235-க்கும் 11,090-க்கும் இந்த ரெண்டு ரேஞ்ச் தான் கரெக்ஷன். இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஹவர்லியில் அதுக்கப்புறம் நேராக 11,820 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான கேண்டில் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டார்கெட்டில் ஏதாவது ஒரு டார்கெட்டாக ரீச் பண்ணலாம். அது எப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகும்னா ஒன்று 11,840 இல்லை 820 இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாவது ஒன்று டச் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 11,600 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல டச் ஆகலாம். அது எப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆகும்னா இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா, அதாவது 11,080 கீழே ஹவர்லியில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இது நடக்கும். மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக 11,400 வரைக்கும் திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நெஃப்டியில் இருக்குது. பட் நெஃப்டி இப்போ ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸில் எப்படி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சோ, எப்படி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அடிச்சோ, அதே மாதிரி திருப்பி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. திருப்பியும் ஒருவேளை மார்க்கெட் மேலே 11,400 மேலே க்ளோஸ் கொடுத்தா திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகலாம். எதுக்காக இது கீழே இறங்கும்னு சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது மார்க்கெட் கீழே இறங்குறதுனால இது இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய வியூ மட்டும்தான். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டுடைய வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொடிக்ஷன் மட்டும்தான். நீங்கள் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் ஒவ்வொரு வாரத்துலையும் நம்ம என்ன சொன்னோங்கிறத நீங்கள் திருப்பி ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை வந்து இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எதுவுமே எடுக்க வேண்டாம். இது என்னுடைய வியூவை நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி நடக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்போ நெஃப்டியோட வியூ என்ன அப்படின்னா, 11,080 கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக 10,820 அப்படி இல்லைன்னா 10,600 இந்த ரெண்டு ரேஞ்சுமே இந்த வாரம் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை வச்சு தான் நான் சொல்கிறேன், இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை நாளைக்கு இந்த க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தா கண்டிப்பாக இந்த வியூ சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்போனா 11,240 மேலே டெய்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அந்த வியூ சேஞ்ச் ஆகலாம். ஆனால் 11,080 கீழே மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிபெண்ட் நாளைக்கு மார்க்கெட்டுடைய க்ளோசிங் வச்சு தான் நெக்ஸ்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அட்வான்ஸாக சொல்கிறதுக்கான ரீசன், பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இன்னும் ரெசிஸ்டன்ஸில் எடுத்து இன்னும் பேரிஷ் வரல. ஸோ பேரிஷ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் 21,200 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெஃப்டியும் 10,820 வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீவ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.